நெடுஞ்சாலை துறையில் டெண்டர் விடும் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஏன் செல்லவில்லை என முதலமைச்சர் பழனிசாமிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட ஸ்டாலின் பத்மநாபபுரம் வெள்ளவங்கோடு கிள்ளியூர் குளச்சல் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிகளும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய ஸ்டாலின் திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய இயக்கம் என கூறினார். மேலும் தான் படிப்படியாக வளர்ந்து வந்தவன் என்றும் எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து ஊர்ந்து வளர்ந்தவர் எனவும் விமர்சித்தார். தமிழக அரசுடைய பல்வேறு திட்டங்கள் எடுப்பது கேட்டீங்கன்னா அவருக்கு பழனிசாமிக்கு என்ன உறவு, பழனிசாமியுடைய சம்பந்தியவர் இவங்கதான் 10,000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கிறவங்க பண சப்ளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பாஜகவுடைய கிளை கிழக்கமாக செயல்பட்டு இருக்கு, இதுதான் உண்மை.